இருக்கும் தென் மிச்ச ரெண்டு க்வெஸ்சன் வந்து கிரியேட்டிவ் க்வெஸ்சனாக இருக்கும் அல்லது எக்ஸாம்பிள் சம்மா இருக்கும் அல்லது எக்ஸசைஸ் சம்மா இருக்கும். இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக ஒரு தியரம் க்வெஸ்சன் வரலாம். எக்ஸசைஸ்லேருந்து ஒரு நாலு, எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு மூணு க்வெஸ்சன் வந்து வரும். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸை நல்லா தரவாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு யூனிட்டையும் பாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்மையும் தரவாக பார்த்துக்கணும். டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி ஃபார் எக்ஸசைஸ், யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆல்சோ. இது வந்து எக்ஸசைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 1.1 இது ரொம்ப ஈஸியான சம்மை ஒர்க் அவுட் பண்ணியே வச்சுருக்கேன். இங்கே இது வந்து கொஸ்டினு என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஏ இன்ட்டு அஜிஏ, அஜிஏ இன்ட்டு ஏ, டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு I3 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஓகே, வி கண்டினியூ த கிளாஸ். ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், வேறு வழியே இல்லை. ஸோ இங்கே டிட்டர்மினன்ட்டே போட்டு அந்த ஜீரோ வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ டிட்டர்மினன்ட்டே ஈக்குவல் டு ஜீரோனா உனக்கு ஒரு பாயிண்ட் நீ ஞாபகம் பண்ணணும். ஐ டோல்ட் யூ டிட்டர்மினன்ட்டே ஈக்குவல் டு ஜீரோனா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட்டே இன்ட்டு அர்த்தியன்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அது வந்து நமக்கு கிடைக்காது, எக்ஸிஸ்ட் ஆகாது. பட் இந்த கொஸ்டினுக்கு அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். இங்கே நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து எல்லாமே 0, 0 வருது, அதனால இந்த டிட்டர்மினட்டே ஈக்குவல் டு 0 நமக்கு கரெக்டாக இருக்கும். அதையே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இதுக்கு இதுக்கு நேராக இருக்கு. பட் என்ன வரும், 7 × 3 = 21, இது மைனஸ் மைனஸ் என்னாயிடுச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே தான் கஷ்டமாக இருக்கும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும்ல, அந்த மைனஸ் தான் இது. அப்புறம் இது வந்து நம்ம மைனரில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சைன் எடுப்போம் இல்லையா, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு, தென் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அதாவது நம்ம இந்த இப்படி எடுப்போம் இல்லை, A11 இது ஆட் பண்ணால் 2 அப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, தென் A12 1A2 ஆட் பண்ணால் 3 ஆட் நம்பர், ஆட் நம்பர் வந்தால் மைனஸு, தென் ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸ்ஸு, அந்த மாதிரி அதெல்லாமே பேண்ட் அஞ்சு இந்த சைனை வச்சு இப்படி ஞாபகத்தை வச்சுட்டீங்கன்னா போதும். அடுத்தது இப்போ இதை சொல்லியாச்சு, அடுத்தது இதை எடுக்கிறோம் இல்லையா. இதை எடுக்கிறப்ப இதுக்கு நேராக விட்டுருக்கு, இதுக்கு நேராக விட்டுட்டு நம்ம இங்கே என்ன எடுப்போம், இங்கே 6 × 3 = 18, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இந்த இடத்துல மைனஸ் எழுதிட்டேன். அடுத்தது வந்து இது இதே எடுக்கிறோம், 2 × 4 = 8, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மேலே போகிறப்போ ஒரு மைனஸ், அப்போ என்ன வரும், +18 சொல்லி வரும். ஸோ அடுத்தது வந்து 2 நேராக எடுத்தோம்னா இங்கே இது என்ன வரும், இது இது எடுப்போம், இதுக்கு நேராக எடுக்கணும். அப்போ இது இது எடுத்தோம்னா 24, சாரி 2 தானே, என்ன எடுக்கணும், 21 இப்போ பார்க்கலாம். இங்கே 7 × 2 = 14, ஏ 24 or 21, 24 தான், நான் தான் தப்பாக எழுதியிருக்கேன், இந்த 24. ஸோ இன் திஸ் வே யூஆர் டேக்கிங் எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் சிம்பிளை பண்ண பிற்பாடு இந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து ஏ இன்ட்டு அர்ஜியை, முதல்ல அர்ஜியை கண்டுபிடிச்சா அடுத்தது ஏவையும் அர்ஜியாவையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது உனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட்ரோ தேர்ட் காலம், ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, மைனஸ் தானே. சரி, அப்போ 0 வர்றதுனால நம்ம 0 × i3 எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலாப்படி என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் A × i3. ஸோ 0 × i3 எழுதிட்டு 0 × something 0 only. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக டிட்டர்மினன்ட் A × i3 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இங்கே 0 வந்துச்சு, 0 நம்ம 0 எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ வை கேன்ட் யூ டேக், இந்த நமக்கு இதுதான் வேணும், அதனால இந்த டிட்டர்மினன்ட் A × i3 எழுதிட்டோம். சிமிலர்லின்னு போட்டு நான் திரும்ப அதை ஒர்க் அவுட் பண்ணுறேன், அர்ஜியாவை ஃபர்ஸ்ட் எழுது, இதை செகண்ட் எழுதி மல்டிப்ளை பண்ணால் யூஆர் கெட்டிங் த சேம் ஸ்டெப். ஸோ அடுத்த க்வெஸ்சன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.